வியாபாரம் பண்ண முடியாது அவ்வளவுதான் போற ஆளை பிடிச்சி குத்துட்டு முடிவுக்கு முன்னாடியே உங்க கிட்ட கேட்டு தானே ஃப்ரீயா காசு தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம், காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். வீசாலை மாநாட்டு பந்தலுக்கு வெளியே மோர் விற்று கொண்டிருந்த முதிய பெண்மணியிடம் தவேக நிர்வாகி மோர் வாங்கி குடித்த நிலையில் அவர்கள் அந்த முதிய பெண்மணியை மிரட்டிய காட்சியை நம்ம பார்த்து வருகிறோம். மோருக்கான பணம் கேட்டபோது முதிய பெண்மணியை மிரட்டும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், தற்பொழுது நாம் காட்சிகளை பார்த்து வருகிறோம். அங்கு தவேக நிர்வாகிகள் அங்கு வீசாலை மாநாட்டுக்கு வெளியே முதிய பெண்மணியிடம் மோர் வாங்கி குடித்துவிட்டு காசு கேட்டபோது மிரட்டிய காட்சிகள் நமக்கு தெரிகிறது, என்ன நடந்தது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டிற்காக தொண்டர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து விக்கிரவாண்டி வீசாலைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் கடுமையான வெயில் நிலவுகிறது. இந்த நிலையில் தங்களது தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக அங்கு மோர் விற்று கொண்டிருந்த ஒரு மூதாட்டியிடம் அவர்கள் ஒரு பெண்மணியிடம் அவர்கள் அந்த மோரை வாங்கி குடித்துவிட்டனர். பின்னர் அந்த பெண்மணி அந்த மோருக்கான காசை கேட்கும் பொழுது பணத்தை அதற்கான தொகையை கொடுக்காமல் அந்த பெண்மணியை தொண்டர்கள் மிரட்டக்கூடிய காட்சிகள் தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பெண்மணி இந்த மோருக்கான தொகையை கேட்கும் பொழுது முதலில் நீங்கள் இலவசமாக அதாவது காசின்றி தருவதாக கூறிவிட்டு தற்பொழுது காசு கேட்பதாக அந்த நிர்வாகி மிரட்டுகிறார். இதற்கு அந்த பெண்மணி என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நிற்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக அந்த பெண்மணி காசு கேட்கும் பொழுது அந்த நபர் அதாவது தாவேகா தொண்டர் இருவர் பணம் எதுவும் கொடுக்காமல் அங்கிருந்து செல்லக்கூடிய காட்சியும் வெளியாகி இருக்கிறது. அதாவது தண்ணீர் உள்ளிட்ட வசதிகள் அங்கு செய்யப்பட்டிருந்தாலும் கூட தாகத்திற்கு மோர் வாங்கி கொடுத்த பின்னர் அந்த பெண்மணியிடம் பெண்மணி காசு கேட்கும் பொழுது அவர்கள் கொடுக்காமல் அங்கிருந்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது.